இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சியான் விக்ரம் சாமி 2 படத்தில் நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும் பேசிக்கிறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறமா சியான் விக்ரம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் மூவியில் நடிச்சிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே இமீடியட்டாக தூங்காவனம் இயக்குனர் ராஜேஷ் எம் செல்வா இயக்கத்தில் அடுத்த படத்தில் கமிட்டாக இருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன். அக்ஷராகாசன் வந்து ஹீரோனா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. ஆனால் இது இல்லாமல் ஹெச் வினோதோட இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா புது படத்தில் கமிட்டாக இருக்காரு விக்ரம். அதாவது நம்ம செல்வாவோட இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு படத்துலையும் கமிட்டாக இருக்காரு அப்படிங்கிற பேச்சு தான் படிப்படுது. ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அஜித் சாரை பார்த்து கதை சொன்னார். அதாவது விஸ்வாசம் படத்தோட படப்பிடிப்பு மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறமா அஜித் சார் வந்து வினோத்துக்காக டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிட்டு இருந்துச்சு. தல அஜித்தோட ரசிகர்கள் இந்த காம்பினேஷன் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பல வருஷமாக தல அஜித் வந்து சிறுத்தை சிவா கூட்டணியில் தான் படம் பண்ணிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு கூட்டணியிலேருந்து வெளியே வந்து ஒரு நல்ல படம் பண்ண மாட்டாருன்னு சொல்லி ரசித் இயங்கிட்டு இருந்த சமயத்தில் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வினோத் வந்து விக்ரம் வச்சு டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் தல ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் என்ன தெரிய வருதுன்னா அஜித் வந்து இப்போதைக்கு விஸ்வாசம் படப்பிடிப்பில் பயங்கர பிஸியாக இருக்காராம். ஸோ சொன்னதோட டேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கனாலையும் அந்த படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் நிதானமான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பில் வினோத் வந்து விக்ரம் வச்சு படத்தை எடுத்து முடிச்சிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு தல அஜித் சிறுத்தை சிவா விட்டு வெளியே வர மாட்டார் போல இருக்கே. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.